subscribe to my channel. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் சட்டத்தை எதிர்த்து சட்டத்தை ரத்து செய்ய சொல்லி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அருமையண்ணன் அழகிரி அவர்கள் ஆணைக்கிறாங்க. தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஏற்கலப்பு பேரணி நடத்துவதாக தீர்மானிக்கப்பட்டு அதன் ஒரு பகுதியாக நெல்லை மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் இன்று மானூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு மிக அமைதியாக காந்திய வழியில் ஏற்கலப்போடு ஏற்கலப்பு பேரணி நடைபெற்றது. நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது எடப்பாடி அரசினுடைய காவல்துறை அதிகாரிகள் வேண்டுமென்றே போக்குவரத்துக்கு இடைஞ்சல் செய்து அவர்களாகவே நாங்கள் தான் சட்ட ஒழுங்கு கெடுவதற்கு காரணமாக இருந்தோம் என்று எங்களை கைது செய்திருக்கிறார்கள். இந்த கைதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எந்த கைது என்றாலும் இன்னும் ஆறு மாதத்து காலத்தில் ஆறு மாத காலத்திற்குள் இது முடிவு பெறப்படுகிறது. மீண்டும் தமிழகத்திலே காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிகள் நடைபெற இருக்கிறது. அப்படி ஆட்சி வரும் பொழுது விவசாயிகளுக்கு எதிரான சட்டத்தை ரத்து செய்ய சொல்லி சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்ற சொல்லுவோம். அந்த அதற்கு விசேஷ சட்டத்தை தமிழகத்திலே கொண்டு வருவோம். அகில பாரத அளவிலே இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வருகை தந்து மூன்று வேளாண் சட்டத்தை மோடி கொண்டு வந்த விவசாயிகளுக்கு எதிரான சட்டத்தை ரத்து செய்வார்.